தீபாவளி பண்டிகையொட்டி திருச்சி மலைக்கோட்டை மாணக்க விநாயகர் சன்னதியில் பக்தர்கள் சுவாமியை தரிசித்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவலோடு நேரலையில் இணைகிறார் நம்ம செய்தியாளர் இளவரசன். வணக்கம் இளவரசன். நினைத்தாலே வெற்றி தரக்கூடிய மலைக்கோட்டை விநாயகர் சுவாமியை தரிசிக்க நாள்தோறும் கூட்டம் வழக்கமாகவே அதிகமாக இருக்கும். இன்னைக்கு தீபாவளி திருநாள் அப்படிங்கும் போது சிறப்பு வழிபாடு ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? விரிவாக பதிவு செய்யலாம். கண்டிப்பாக சூர்யா, முழு முதல் கடவுளான விநாயகரை வந்து வழிபட்டு தான் நம்ம இந்து சாஸ்திரத்தில் வந்து அனைத்து பண்டிகை மற்றும் முக்கிய விழாக்களை கொண்டாடுவோம். அந்த வகையில் வந்து இன்று நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் வந்து முழு முது கடவுளாக விளங்கும் மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் மற்றும் மேலே உள்ள உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு சென்று குடும்பத்துடன் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தற்போது நமது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் வந்து இந்த பகுதியை மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் சன்னதி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த இன்று அதிகாலை 5:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு தீபாவளி பண்டிகையாக சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மூலவர் மாணிக்க விநாயகர் வந்து இன்று தங்க கவசம் அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். அதே போல வந்து உற்சவர் வந்து வெள்ளி கவசம் அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வரும் நிலையில் மேலே உச்சிப்பிள்ளையார் ஆலயத்திற்கும் ஏராளமான பொதுமக்கள் வந்து மேலே சென்று குடும்பத்துடன் வழிபாடு செய்து வரும் காட்சியை நாம் இன்று காலை முதல் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இன்று மாலை வரை இந்த பக்தர்கள் கூட்டம் அலைமோதி இருக்கும் நிலையில் வந்து இங்கு ஏராளமானோர் வந்து தீபாவளிக்கு முன்னிட்டு புத்தாடை உடுத்தி தங்கள் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இதே போல வந்து ஸ்ரீரங்கம், சமயபுரம், திருவனைக்காவல் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களிலும் வந்து மக்கள் கூட்டம் நிரம்பி வழியும் காட்சியை நாம் காண முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கிற நம்ம பக்தர்களிடம் கேட்போம். சார், இந்த தீபாவளி பண்டிகை குடும்பத்தோடு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த தலை தீபாவளி? எங்களுக்கு இதான் மொதல் வருஷம், தலை தீபாவளி தான். நாங்கள் இப்போ எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு பலகாரம் பண்ணிட்டு இப்போ வந்து கோயிலுக்கு சாமி கும்பிடலான்னு வந்திருக்கோம். மலைக்கோட்டை தலை தீபாவளி தான் எங்களுக்கு. மேடம், இந்த தீபாவளி எப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க? போன வருஷம் அப்பா அம்மாவோட வந்திருக்கீங்க, இன்னைக்கு கணவரோட இருக்கீங்க, நல்லா இருக்கு. தீபாவளி எப்படி இருக்கு? என்ன, ரெண்டு வருஷமே நல்லா இருக்கு. இந்த வருஷம் இன்னுமே ஸ்பெஷல் தான், இப்போ சாமி கும்பிடுறதுக்காக வந்திருக்கோம். ஓகே, தேங்க்யூ மேடம். சூர்யா, இங்கே வந்து ஏராளமான புதுமண தம்பதிகளும் வந்து தொடர்ந்து இந்த பகுதிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒளிப்பதில் மீண்டும் இந்த பகுதியில் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஏராளமான பக்தர்கள் வந்து குடும்பத்தினரும் வந்து தரிசனம் செய்து காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேடம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நீங்கள் தீபாவளி பண்டிகை குடும்பத்தோடு வந்து கொண்டாடுறீங்க, எப்படி கொண்டாடுறீங்க சொல்லுங்கள். நாங்கள் கிராப்பட்டியிலேருந்து வரோம். இந்த சிறப்பாக இருக்குது இந்த தீபாவளி, ரொம்ப விசேஷமாக சந்தோஷமாக இருக்குது. அப்பா, நீ சொல்லுமா, ஃப்ரெண்ட்ஸோட தீபாவளி எப்படி கொண்டாடுறேன், என்ன பண்ண? ஜாலியாக தான் கொண்டாடுறேன், ஜாலியாக கொண்டாடுன, பட்டாசுலாம் அடிச்சு ஜாலியாக இருந்தேன். எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹாப்பி தீபாவளி. எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. தொடர்ந்து இந்த பகுதியில் ஏராளமானவர் வந்து இருக்காங்க சூர்யா. மேடம், இந்த தீபாவளி பண்டிகை குடும்பத்தோட கொண்டாடுறீங்க, என்ன வேண்டிக்கிட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன பையனோட பர்த்டே. ஓகே, இவரோட பர்த்டே இன்னைக்கு சொல்லுங்க. இந்த தீபாவளி எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு, பர்த்டே வேற எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. சூர்யா வந்து இங்கே வரும் பொதுமக்கள் வந்து இன்று காலை வந்து புத்தாடை உடுத்து ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பல்வேறு கோயிலுக்கு சென்றாலும் விநாயகர் கோயிலில் வந்து வழிபடுவது மிக முக்கியமான ஒன்றாகும். அது மட்டும் இல்லாமல் திருச்சி மாநகரின் அடையாளமாக திகழும் இந்த மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் உச்சிப்பிள்ளையாரை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மேலும் ஒரு விசேஷம் என்னவென்றால், இன்று மாலை வந்து திருச்சி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பட்டாசு மற்றும் ராக்கெட் உள்ளிட்ட பல்வேறு இரவு நேர வெடிகளை வெடிப்பார்கள். அந்த காட்சிகளை வந்து இந்த மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் மேலே சன்னதியிலிருந்து பார்த்தால் வண்ணமயமாக காட்சி அளிக்கும் அந்த அற்புத காட்சியை காண்பதற்காக திருச்சி மாநகரின் பல்வேறு பகுதியிலிருந்து இன்று மாலை மலைக்கோட்டைக்கு வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி அந்த தீபாவளியை வந்து பட்டாசு வெடிக்கும் நிகழ்வை காண்பார்கள். அதற்காக ஏராளமான பொதுமக்கள் இங்கு வருவார்கள். இதனையொட்டி கோயில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை, முசிறி, லால்குடி, துறையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள ஆலயங்களிலும் தீபாவளி பண்டிகை பொதுமக்கள் வந்து மிக உற்சாகமாக கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்வதோடு குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர். சூர்யா, தீபாவளி சிறப்பு வழிபாடு குறித்து திருச்சி மலைக்கோட்டையிலிருந்து நேரலையில் இணைந்தமைக்கு நன்றி இளவரசன்.